நேர்களே வணக்கம். நாம் இப்போது எடுத்துக்கொண்ட ஒரு தலைப்பு மீன ராசியும் பரிவார தெய்வங்களும் என்ற தலைப்பின் அடிப்படையிலே நாம் இப்போது தெரிந்து கொள்ளலாம். அதாவது இந்த மீன ராசியில் பிறந்தவர்கள் வியாழக்கிழமைகளில் குரு பகவானுக்கு மஞ்சள் சாமந்தி மாலையும் சமர்ப்பித்து வழிபடுவதுடன் பிரம்ம தேவருக்கு மஞ்சள் காப்பு சாத்தி பொன்னிற மலர்களால் அர்ச்சனையும் பால் பொங்கல் நைவேத்தியம் செய்து வழிபடுவது நன்மையை தரும். அதேபோல் இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நவகிரகங்களில் குரு பகவானை வழிபடுவதுடன் திங்கட்கிழமையில் பிரதோஷ காலத்தில் நந்தி தேவருக்கு அருகம்புல் மாலை அணிவித்து சிவப்பு அரிசியும் வெல்லமும் கலந்த காப்பரிசி நைவேத்தியம் செய்து வழிபடலாம். அதேபோல் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றி எல் சாதம் நைவேத்தியம் செய்து வழிபட்டால் நன்மைகள் அதிகரிக்கும். அதேபோல் இந்த திங்கட்கிழமையில் லிங்கோத்பவருக்கு நெய்தீபம் ஏற்றி வழிபடுவதும் நன்மையை தரும். அதேபோல் இந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதன்கிழமையில் பெருமாளுக்கு சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்து வழிபடலாம். புதன் பகவானுக்கு பச்சை நிற வஸ்திரம் சாத்தி மறுக்குழந்தால் அர்ச்சனையும் பச்சை பயிர் சுண்டல் நைவேத்தியம் செய்தும் வழிபடலாம். இதுபோன்ற இந்த அருமை பெருமை கொண்ட எனதருமை மீனராசி நேயர்களே, இந்த புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரத்தை பிறந்தவர்கள் இந்த பரிகாரங்களை செய்து நீங்கள் நலம்போடும் வளமோடும் வாழ வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நான் மீண்டும் உங்களை வேறொரு பதிவிலே சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.